உதகையில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த 6 பெண்களின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவமனையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டம் குறித்து நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, இந்த விபத்து குறித்தும் தற்பொழுது உயிரிழந்த பெண்களின் உடல்களை பெற அவர்களது உறவினர்கள் மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்களே, அந்த போராட்டத்தின் கோரிக்கை என்னவாக இருக்கின்றது சொல்லுங்க. வணக்கம் மகாதாஷ். நீலகிரி மாவட்டம் உதகை லவுடில் காஞ்சிநகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தேயிலை எஸ்டேட் பகுதியில் வந்து சொகுசு பங்களா கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று காலை தடுப்பு சுவர் கட்டும் பணிக்காக 15 மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மேல்தளத்தில் இருந்து கழிப்பிடமானது இடித்து விழுந்து மண் சரிவு ஏற்பட்டு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது விழுந்ததில் 10 பேர் வந்து மண்ணில் புதைந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் JCP இயந்திரங்கள் மூலம் மண்ணில் புதைந்த தொழிலாளர்கள் மீட்டு உதகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்போது 6 பெண் தொழிலாளர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் வந்து படுகாயமடைந்து உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல் உதகை அரசு மருத்துவமனையில் வைத்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வந்து தலா 15 லட்சம் வழங்க வேண்டும். மேலும் அவர்களின் பெற்றோர்கள் தாய் மற்றும் தகப்பனை இல்லாத பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு வந்து கல்வி செலவை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என இன்று காலை வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அப்பகுதி வந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உதகை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உடல்களை வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து தமிழக அரசு அறிவித்த 2 லட்சம் ரூபாய் காசோலையும் உறவினர்களிடம் வழங்கியும் தனது சொந்த நிதியில் இருந்து உயிரிழந்தவர்களின் உடலுக்கு 50,000 ரூபாயும் சிகிச்சை பெற்றவர்களுக்கு வருபவர்களுக்கு 30,000 ரூபாயும் நிதியை வழங்கிய பின் தொழிலாளர் நலத்துறை சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள கட்டிட உரிமையாளர் பிரிஜோ மற்றும் ஒப்பந்ததாரர் பிரகாஷ், மேற்பார்வையாளர் ஜாகீர் குழந்தராஜ் உட்பட 4 பேர் மீது 5 மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த உயிரிழந்தவர்களின் உடல்கள் வந்து தற்போது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் சொந்த கிராம பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு இறுதி சடங்கு மேற்கொண்டு பின்னர் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த 6 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.